செவி சாய்ப்பீரா. எறும்பிட்ட பேசணும்னு கேட்கிறார். அதுக்கு எறும்பு பதில் சொல்லுது, நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. எது பேசுவதாக இருந்தாலும் எம்மோடு ஊர்ந்து வாருங்கள், பேசி செல்லலாம். இதை படிச்சதுக்கு அப்புறம் எறும்பெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றேன். இந்த எறும்பு சாப்பி செஞ்சு போடுறதே இல்லை. ஐயோ நீ போப்பா. இப்ப அண்மையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது. எறும்புகளை பத்தி ஒருத்தர் 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. எறும்பு பூத்த வச்சு ஒரு எறும்பு போது ஒரு எறும்பு வருது இல்ல, ரெண்டு முட்டிக்கு இதுல, இதுக்கு நடுவில் ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கான்னு. உண்மையா? ஒண்ணு உணவை தேடி போதான், தேடினது உணவை எடுத்துட்டு ரிட்டர்ன் வருதான். இது ரெண்டு நடுவை மோதிச்சுன்னா சாரி கேட்டுட்டு போதான். சாரி ஓ வேலை நான் குடி, எனக்கு வேலை இருக்கு பிரதர். சார் பிரதர் எனக்கு தான் வேலை இருக்கு. நம்ம 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 ரோட்ல பாருங்க, ரெண்டு பேர் மோதிக்கிட்டானு சொல்லுவானா, சாரி பிரதர் எனக்கு வேலை இருக்கு போறேன். வேலையை விட்டுட்டு பேசுவான் ரெண்டு மணி நேரம். என்னடா நீ, என்னடா பாடா, கடைசியில் எங்க போவான்? அவன் வீட்டுக்கு தானே போறான். ரெண்டு மணி நேரம் போச்சா? மகாத்மா காந்திரிகள் சொல்லுவாரா, புத்திசாலிகள் எப்பொழுதும் பெரிதாக சண்டையிடுவதே கிடையாது, ஏனென்றால் அவர்களுக்கு சண்டையிடுவதற்கு நேரம் இல்லைம்பார். அதனாலதான் இருந்தாலும் சண்டையே போடாம ஜெயிச்சார். கவலையே அவர் எவ்வளவு அவமானாலும் அது வெகுமானமா மாத்திடுவார்ல. நம்ம சார் ஒரே ஒரு, நான் எப்பயுமே சொல்லுவேன் சார், எந்த இடத்துல நமக்கான அவமானம் நிகழ்ந்ததோ, அக்கா எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு என்ன, நான் அக்கா இன்னைக்கு ஒரே ஃப்ரீக்வன்சில வந்த மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல நமக்கான அவமானம் நிகழ்ந்ததோ அதே இடத்துல கம்பீரமா எந்திரிச்சு நிக்கணும். சார் ரோட்ல நீங்க இப்ப நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிபிடிச்சான்னு பாப்பீங்களா? என்ன பாப்பீங்க?